இன்னைக்கு உண்டான குட்டி ஸ்டோரி பார்ப்போம். ஒரு ஊரில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், ஒரு சாமியார் மாதிரி ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து சில விஷயங்கள் மந்திரங்கள் எல்லாத்தையும் சொல்லின்னு இருப்பார், எல்லாத்துக்கும் சொல்லின்னு இருக்கிறத இருந்துட்டுருக்கும். அப்போது அந்த ஊரில் வரவாள்லாம் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், அவர்கிட்ட போவா வருவா, அதே மாதிரி அவர்கிட்ட நமஸ்காரம் வாங்குவா, எல்லாம் சரி. ஒரு நாளைக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், எங்கிருந்தோ வந்த செய்தி, என்ன செய்தி அப்படின்னு பார்த்தா, உங்கள் சிஷ்யர் அவர் வந்து தண்ணி மேலே நடக்கிறார் அப்படின்னு சொன்னார். என்னது, ஏன் சிஷ்யனா தண்ணி மேலே நடக்கிறானா, என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரே ஆச்சரியமாக. உடனே அவர், சரி எங்கே அவர் தண்ணி மேலே நடக்கிறத காமிங்கன்னு சொன்னால், தண்ணி மேலே நடக்கிறத காமிச்சிருக்கான். என்னப்பா அது ஆச்சரியமாக இருக்கு, சரி நான் அவரை சந்திக்கணுமேனு சொல்லிட்டு அந்த நபர் வந்து அவரை சந்திக்கிறாரா. அப்போ சந்திக்கும்போது, என்னப்பா நீ என்னோடய சிஷியரா, ஆமாம் சுவாமி, நான் வந்து நீங்கள் உங்களை மானசீகமாக குருவாக எடுத்துட்டேன். ஒரு சமயம் நீங்கள் வந்து உபதேசம் பண்ணும்போது பக்தி உபதேசத்தை கேட்டு அதில் நீங்கள் சொன்ன மந்திரத்தை தினம் தினம் சொல்லின்னு இருக்கேன், எனக்கு இந்த அற்புதமான ஆற்றல் கிடச்சிது. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, கதவை சாத்தின்னு தயவுசெய்து சொல்லுப்பா, என்ன உண்மையை சொல்லு நீ அப்படின்னு சொன்னாராம். இல்லை உண்மையாகவே எனக்குள்ளே இந்த மாதிரி ஆற்றல் இருந்தது. அப்போ அவர் சொன்னாராம், நான் அப்படி தண்ணி மேல் நடக்கிறதுக்கு உண்டான மந்திரமெல்லாம் சொல்லலை, யதார்த்தமாக தான் எல்லாத்துக்கும் நான் சொல்லின்னு இருக்கேன், நீ என்ன சத்தியமாக உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த நபர் சொன்னாராம், நீங்கள் என்ன மந்திரம் சொன்னீள் என்ன பண்ணீள் எனக்கு சத்தியமாக தெரியாது, ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, நான் உங்கள் மேலே வச்சிருக்கக்கூடிய பக்தி 100,000,000,000,000,000,000 உண்மை. உங்களை மானசீகமாக நான் குருவாக எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நான் யதார்த்தமாக எனக்குள்ளே நிறையா சித்துகள் வருது, எனக்குள்ளே நிறையா விஷயங்கள் ஏற்படுறது, என் மனசில் முந்தி மாதிரி இல்லாமல் ஒரு ப்யூரிட்டி வந்துடுது, இது என்னால் உணர முடியுது, இதை உங்ககிட்ட நான் சொல்லி கொடுக்குறேன், இதை உங்ககிட்ட நான் சொல்கிறேன், இதுதான் உண்மை, வேறு எந்த ரீசனும் கிடையாதுன்னு சொன்னாராம். டக்குன்னு அப்போ அவருக்கு ஒரு விஷயம் வந்தது, ஆஹா, நம்ம நிறையா கதை புராணங்கள் விஷயங்களை மற்றவங்களுக்கு சொல்கிறோம், இது வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு ஒருத்தருக்கு, அப்போ அவருக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்குன்னா நம்மவும் அதை பயன்படுத்தினோம்னா இன்னும் எத்தனை 100,000,000,000 பேர்கள் இது மாறுவா, எத்தனை சதவீதமான பேர் இன்னும் அதை மாற்றுவா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சாராம். அப்போ இந்த உலகத்தில் பிரதானமான விஷயம் என்னென்னா, நம்பிக்கை நம்பிக்கை நம்பிக்கை. ஒரு விஷயத்தில் தீராத நம்பிக்கை வச்சோம்னா நிச்சயம் நம்ம ஜெயிப்போம். ஒரு குழந்தை ஓட்டப்பந்தயத்தில் கலந்துக்கிறது, தீராத நம்பிக்கை நான் ஜெயிச்சிருவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் நிச்சயம் வெற்றி பெறுவேன். ஒருத்தர் டான்ஸ் ஸ்கூலில் சேர்றார், நான் நிச்சயம் ஒரு கொரியோகிராஃபராக மாறுவேன் அப்படின்னு தான் நிச்சயம் சேருவார். அந்த மாதிரி குழந்தைகள் ஒரு விஷயத்தில் நம்பிக்கை வைங்க, அதே மாதிரி பெரியவர்கள் ஒரு விஷயத்தில் நம்பிக்கை வைங்க, அதே மாதிரி வேலையில் நம்பிக்கை வைங்க, தொழிலில் நம்பிக்கை வைங்க. உங்களுடைய விஷனை ரொம்ப ப்ராடாக நீங்கள் பாருங்கள். இது நடக்கும் நடக்காதெல்லாம் நீங்கள் பெருசாக யோசிக்காதீங்க. நிச்சயமாக நடக்கிறதுக்கு இறைவன் வழிகாட்டுவார். இறைவன் மேல நம்பிக்கை வைங்க, அதே மாதிரி உங்கள் பக்தியில் ரொம்ப நம்பிக்கை வைங்க, உங்களின் மேல் நம்பிக்கை வைங்க. யார் என்ன சொன்னாலும் காதில் வாங்காதீங்க. இந்த நம்பிக்கை வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும்.